எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆலிஸ்வர் நாகராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா, ஒரு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தை கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்து, அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றதுல தான் நீங்கள் இன்விடேஷனில் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்களா மாட்டிங்களான்றது இருக்குது. ஸோ நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெகுலராக 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ, இன்றைக்கி மட்டும் அதே வேர்ட்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் தான் இருக்கே மெயின் பிரச்சனை. பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கு அந்த வேர்டை யூஸ் பண்ணுறீங்களோ, அவங்க அசியூம் பண்ணுறாங்களோ, இது தான் விஷயம், இது தான் கம்பெனி, இது தான் பிளான், இது மாதிரி தான் ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி அவங்க அசியூம் பண்ணுறாங்க. அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்காமே அவங்களோட கேல்குலேஷன்லேயே அவங்க ஏதோ ஒன்று கெஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரியான வார்த்தைங்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணனாக்கா, கண்டிப்பாக நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் நம்மளால இன்விடேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாது. ஸோ அதுக்கான ஒரு சேஞ்சான வார்த்தை, அதுக்கு பதிலான வார்த்தைகளை நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு நான் ஜாஸ்தி உங்களுக்கு தமிழில் வீடியோ ட்ரை பண்ணுறேன். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கன்னடாவில் தான் பண்ணின்னு இருக்கேன், பட் தமிழில் கூட பண்ணணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்காக வீடியோ பண்ணின்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் இன்றைக்கி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லானது நீங்கள் சொல்கிறப்ப தான் எனக்கு நிறைய வீடியோ பண்ணணும்னு தோணும். ஸோ இன்றைக்கி நம்ம நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லி தரப்போகிறேன். நிறைய வேறு வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணோம், ட்ரெண்டிங்கான வேர்ட்ஸ் எது, அட்டென்ஷனை தரக்கூடிய வேர்ட்ஸ் எதுன்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ஸோ முதலாவது வேர்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம ஆள் என்ன பண்ணுறேன்னா, யாரோ ஒருத்தருக்கு பிளானிங் கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட் அவன் யூஸ் பண்ணுற வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணினு இருக்கான். அந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுனாக்கா, நீங்கள் யாருக்கு அந்த வேர்டை சொல்கிறீங்களோ அவங்க ஆல்ரெடி கால்குலேஷன் பண்ணி, ஓ இதா இந்த மாதிரியா அந்த மாதிரியா, இது 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டேன்னு ஆல்ரெடி அந்த ஆள் ஒரு கணக்கு பண்ணிடுறாரு. ஸோ அந்த பிரச்சனையை வந்துட்டு நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுனால தான் உருவாக்குறீங்க. ஸோ நீங்கள் அந்த லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பதிலாக எந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியும்னா, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ திஸ் இஸ் த ரைட் வேர்ட், எக்ஸ்ட்ரா இன்கம். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாருக்குமே அவங்களோட லைஃப்பில் அப்படியே இருக்கணுன்றது தான் ஆசை. நான் இன்றைக்கி எப்படி இருக்கேன், இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா இருந்தால் போதும், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் லைஃபே மாறப்போகுது. இன்றைக்கி நீ குடிசல் வீட்டில் இருக்கிற, நாளைக்கு வந்து பங்களாவில் இருக்குவேன்னு சொன்னான்னா, அதெல்லாம் அவனால் உண்மையாக ஒத்துக்கவே முடியாது. இம்மிடியேட்டாக ரியாலிட்டியாக இருக்காது, அது அவனுக்கு புரியாது ரியாலிட்டிக்கு. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நீங்கள் சொல்லி அவனை இன்வைட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, பார்ட் டைம் ஒர்க்குன்னு சொல்லி நீங்கள் இன்வைட் பண்ணலாம். பார்ட் டைம் ஒர்க், ஒர்க்குன்ற வேர்டை யூஸ் பண்ணுங்கள். ஜாபுன்னு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் இது வந்துட்டு ஜாப் கிடையாது. ஜாப்னா உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் தருவாங்கல்ல, அதுதான் ஜாப். ஸோ வேர்டு ஒர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்டு என்ன இருக்குது, அது வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடானது, வேலை அப்படின்றதுனால அது வந்துட்டு உங்களுக்கு ரைட்டான வேர்டாக இருக்கும். முதலாவது வேர்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது வேர்டு பார்ட் டைம் ஒர்க். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி விட அட்ராக்டிவாகவும் கேட்சியாகவும் இருக்கும். ஸோ 100% நீங்கள் இந்த வேர்டை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அவங்க கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே அந்த இன்விடேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நம்மளால இன்னும் நீங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா, சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, ப்ராடக்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷனு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளால யூஸ் பண்ணிட்டு இருக்க வேர்டு. நிறைய பேருக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணாலே இது தான் அப்படின்ற கால்குலேஷனில் இருக்காங்க நம்ம ஆளுங்க. அது மட்டும் இல்லாமல் சேல்ஸு மார்க்கெட்டிங்னா பயந்து ஓடுறவங்க தான் நிறையா, ஏன்னா அது உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு நிறைய பேர் தப்பான கணக்கில் இருக்காங்க. பட் இன்றைக்கி சேல்ஸு மார்க்கெட்டிங்கு தான் எல்லாமே, சேல்ஸு மார்க்கெட்டிங் இல்லைனா ஒன்றுமே ஆகாது அப்படின்ற உண்மையை நம்ம சொல்லி தான் புரிய வைக்கணுமா இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். அந்த வேர்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ன்ற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை ப்ரமோஷன் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு மோர் கேட்சியாக இருக்கும் அண்ட் மோர் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த வேர்டை உங்களுக்கு வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் சொல்லி தந்துன்னு இருக்கேன். இங்கே நீங்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பதில் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் ப்ரமோஷன், இது ரெண்டுமே, இந்த 4 வேர்டுமே வந்துட்டு ரிலேட்டட் டு த பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, இன்றைக்கி ப்ரெசென்ட் செஞ்சுரிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிடிக்கிற ஒரு விஷயமாக அது இருந்ததுன்னா, கன்வர்ஷன் ரேஷியோ வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் இந்த 2 வேர்டை உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சொல்லின்னு இருக்கேன். ஸோ மூணாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம ஆள் வந்துட்டு யூஸ் பண்ணுற வார்த்தைங்க வந்துட்டு சில டைம் கோவமாக இருக்கும், நம்மளுக்கு கோவம் வர மாதிரி இருக்கும், சில டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிரிப்பு வர மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் பார்த்துருக்கேன் நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட ஒரு நல்ல கான்செப்ட் இருக்குது அப்படின்னா, என்ன கான்செப்ட்னா என்ன எனக்கு புரியல, நல்ல கான்செப்ட் இருக்குது, நல்ல ஸ்கீம் இருக்குன்னுவாங்க, அப்புறமா நல்ல ஒரு பிளான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரெகுலரான வார்த்தைங்க. இதெல்லாம் வந்துட்டு 10 வருஷமாக அப்படியே வந்துன்னு இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த வார்த்தை யாருக்குனா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவன் அசியூம் பண்ணிவிடுவான், ஓ இது தான்ப்பா இந்த மாதிரி தான்ப்பா அப்படின்வான். அவங்க கிட்ட கேட்கக்கூட மாட்டான், கேட்டால் நீங்கள் கூப்பிட்ருவீங்களா வாங்கன்ட்டு, அதனால் அதை கேட்கக்கூட மாட்டான். தயவு செஞ்சு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டான வார்த்தை என்ன தரேன்னா, பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. ஒரே என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளான் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி பண்ண முடியும், இன்றைக்கி ப்ரெசென்ட் செஞ்சுரியில் ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ் எது அப்படின்றத நான் யோசிச்சுன்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுனா அவனாக்கா கேட்சியாக இருக்கும். ஸோ பிஸ்னஸ் ஐடியாவா என்னது அப்படின்னு கேட்குவான். ஸோ என்னதுன்னு கேட்டாலே போதும் இல்லை, நீங்கள் அவனை ஈஸியாக இன்விடேஷன் பண்ணி எடுத்துன்னு வந்தல. இன்விடேஷன் எப்படி பண்ணுன்றது நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டேன், அந்த இன்விடேஷன் எப்படி பண்ணுன்ற லிங்க் வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன். அண்ட் என்னோட யூடியூப் சேனலில் கூட நீங்கள் போய் ஹவு டு இன்வைட் அப்படின்றது ஒரு உங்களுக்கு தம்னல் தெரியும், அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியும் இன்விடேஷன் நீங்கள் எப்படி பண்ணுவோன்ட்டு. அவன் என்ன எப்படின்னு கேட்டானாக்கா இன்விடேஷன் அவ்வளோதான், இன்விடேஷனுக்கு நீங்கள் டைரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்கு பிளான் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ தயவு செஞ்சு இந்த வார்த்தைங்களாம் யூஸ் பண்ணாதீங்க. எதுனாக்கா கான்செப்டு, ஸ்கீமு, பிளான் இந்த மாதிரி வார்த்தைங்களே யூஸ் பண்ணாதீங்க. அதை அவாய்ட் பண்ணி புதுமையான புதுசான வார்த்தையை, ட்ரெண்டிங்கில் இருக்கிற வார்த்தையை, இன்னைக்கு ப்ரெசென்ட் செஞ்சுரிக்கு புரிகிற வார்த்தை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 100% இன்விடேஷன் ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கம்பெனியில் ஒரு மீட்டிங் இருக்குது, செமினார் இருக்குது, நம்ம கூப்பிட்டுன்னு இருக்கோம். இது ஓகே, பட் இருந்தாலும் நம்ம ஆளுக்கு லைட்டாக கெஸ் பண்ணிவிடுவான், செமினாரா மீட்டிங்கா இந்த மாதிரியெல்லாம் கெஸ் பண்ணிவிடுவான். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலான்னா, இவெண்ட் இருக்குன்னு கூப்பிடலாம். என்னது இவெண்ட் இருக்குன்னு கூப்பிடலாம். ஸோ இவெண்ட்னாக்கா இட்ஸ் லைக் பார்ட்டி மாதிரின்ற ஒரு கால்குலேஷன் இருக்கும் அவங்க மைண்டில். ஸோ இவெண்ட்டுன்றது என்ன பொறுத்த மட்டும் சரியான வார்த்தையாக இருக்கும். ஏன்னா ஒரு எந்த ஒரு கம்பெனியுமே வந்துட்டு மீட்டிங்கில் வந்துட்டு அன்னோன் பர்சனை உள்ளே என்டர் பண்ணாது. ரெண்டாவது செமினார் எதுனாக்கா அவன் கெஸ் பண்ணிவிடுவான். ஸோ அதனால் ஒரு இவெண்ட்டு அப்படின்னு நீங்கள் கூப்பிடலாம். ஏதோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் இவெண்ட் இருக்குது கம்பெனிது, ஏதோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் இவெண்ட், ஸோ ஏதோ ஒரு பார்ட்டி இருக்குது, ஏதோ யாரோ ஒரு அச்சீவர் இவெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்றப்போ தி மேபி இன்ட்ரெஸ்டட் டு கம். ஸோ இது தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்த ரீப்ளேஸ்மெண்ட்டான வார்த்தைங்க. ஸோ இந்த வார்த்தைங்களை நீங்கள் சரியான டைமில் சரியான வார்த்தையை போட்டு நீங்கள் இன்விடேஷன் பண்ணிங்கன்னா 100% நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு பெஸ்ட் இன்வைட்டர் ஆகிறதுல எதுவுமே டவுட் கிடையாது. நான் இன்றைக்கி கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் எதிர்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் இதை பற்றி பேசணும், எந்த எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை நான் உங்களுக்கு ரெகுலராக தர ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மட்டுமே போதுமானது இல்லை, உங்கள் டீமில் இருக்கிற மொத்த பேருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போச்சுன்னா அவங்க கூட கற்றுக்குவாங்க நிறைய விஷயம். அதனால் இம்மிடியேட்டாக இந்த வீடியோவை உங்கள் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பாஸ் ஆச்சுன்னா அவங்க கூட ஈஸியாக சக்ஸஸ் ஆவாங்க. அவங்க சக்ஸஸ் ஆனாக்கா இன்டெரக்டாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க, நீங்கள் சக்ஸஸ் ஆனால் நான் சக்ஸஸ் ஆவேன், நான் சக்ஸஸ் ஆச்சுன்னா மொத்த இந்தியாவும் சக்ஸஸ் ஆகும். ஸோ நெட்வொர்க் இண்டஸ்ட்ரின்றது வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான இண்டஸ்ட்ரி, ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி. இது தான் நம்ம இந்தியாவை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போக முடியக்கூடிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரின்றத நம்ம எல்லாம் மொத்தமாக சேர்ந்து தான் நம்ம எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புது விஷயத்தில் உங்களுக்காக டிசைன் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்காக ஒரு புது வீடியோவை நான் எடுத்துன்னு வரேன். ஸோ அது மட்டும் என்ன மிஸ் பண்ணினாருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அது சொல்லிட்டு இந்த வீடியோவை இங்கே நான் முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். All the best. Manakar.